ஃப்ரெண்ட்ஸை இப்படியெல்லாம் கிஸ் பண்ணலாமா? ஒன்றுமே தப்பு இல்லையா? ஐயோ, நான் சொல்லலைங்க, மீரா மிதுன் தான் சொல்லியிருக்காங்க. சூப்பர் மாடல் மீரா மிதுன் கடந்த சில தினங்களாக அவங்களுடைய புது காதலரான சாம் அப்படிங்கிறவங்க கூட ஜாலி பண்ணிட்டுருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரெண்டு பேரும் மாறி மாறி ஃபோட்டோ வீடியோஸ் அப்படின்னு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் அப்படின்னு வெளியிட்டுருக்காங்க. மக்கள் என்னதான் இவங்களை வச்சு வச்சு செஞ்சுட்டு இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத இந்த புது காதலர்கள் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலி போன வருஷம் பிக்பாஸ் அப்படிங்கிற ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ண நம்ம மீரா மிதுன் தான் ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், நான் ஒரு பெரிய சூப்பர் மாடல், நான் ஒரு பெரிய அது இது அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. ஈவன் ட்விட்டரில் சம்மந்தமே இல்லாமல் நடிகர் விஜய், நடிகர் சூர்யா இவங்களை பற்றிலாம் பேசுறது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபேமிலியை பற்றி பேசி எல்லாருக்கிட்டையும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க மீரா மிதுன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ட்விட்டர் பக்கம் இவங்களுடைய ட்வீட்டில் போய் கமெண்ட்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துறாதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கெட்ட வார்த்தையும் அங்கே மட்டும் தான் இருக்கும். அந்த அளவுக்கு மேடம்க்கு பூஜைகள் தினசரி விழுந்துட்டு இருக்குது. பட் இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத மீரா மிதுன் அவங்க பாட்டுக்கிட்டு ஒரு பக்கம் ஓரமாக உட்காந்து அவங்க வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மீரா மிதுனுடைய அக்கௌண்ட்டை யாரோ ஹேக் பண்ணி மீரா மிதுன் இறந்துட்டாங்க அப்படின்னு பொய்யா யாரோ ட்வீட் போட்டுட்டாங்களாமா, ரெண்டு நாள் மீரா மிதுன் ட்விட்டர் பக்கமே வரலையாமா, அப்போ இந்த சம்பவம் நடந்துருச்சாமா, தன்னை நினச்சி எல்லாருமே பதறி போயிட்டீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அப்படி இப்படிலாம் ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க மீரா மிதுன். அந்த வகையில் இந்த சாம் அப்படிங்கிற நண்பர் தான் ஓடி போய் மீரா மிதுன் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, சேஃபாக இருக்காங்களா அப்படிங்கிறத செக் பண்ணாங்களாமா. அதுலேருந்து ரெண்டு பேருக்கும் இடையில காதல் மலர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. எதையாவது பேசிட்டு இருங்க அப்படின்னு இவங்களை பிடிக்காத எல்லாரும் இவங்களை வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க சமூக வலைதள பக்கங்களில். முக்கியமா மீரா மிதுனுடைய புது காதலரான சாம் ஏதாவது போட்டோ வீடியோ வெளியிட்டாரு அப்படின்னா சட்டையை போட மாட்டாரு. அதுக்கும் நெட்டிசன்ஸ் வந்துட்டு என்னம்மா நீதான் ஒரு சூப்பர் மாடலாக இருக்கியே, உன் ஆளுக்கு ஒரு சட்டை கூட வாங்கி தர மாட்டியே அப்படின்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீயே சட்டை போட மாட்டேற, அப்புறம் எப்படி உன் ஆளுக்கு நீ சட்டை வாங்கி தருவே அப்படின்னு வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. மீரா மிதுன் இப்போ ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்திட்டு முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்னும் ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க டான்ஸ் ஸ்டெப்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ஃபுல்லாக பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மீரா மிதுன் மாதிரியே இருக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.